சனாதன சக்திகளுடன் கூட்டணி வைத்து அதிமுகவும் பாமகவும் மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என கூறியுள்ள திருமாவளவன் நாடு முழுவதும் வன்முறையில் ஈடுபடும் ஆர்எஸ்எஸ் அமைப்பை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை உருவாக்கியவர்கள் அந்த காலத்திலேயே ஜெர்மனிக்கு போய் ஹிட்லரை பார்த்துவிட்டு வந்து ஹிட்லரை போல நாமும் பயங்கரவாதத்தை கையில் எடுக்க வேண்டும், பாசிசத்தை கையில் எடுக்க வேண்டும், ஈவிரக்கம் இல்லாமல் நம்முடைய அரசியல் பகைவர்களை கொல்ல வேண்டும் என்கிற கருத்தை கொண்டவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள். அருமை தோழர்களே, இந்த மாபெரும் கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்கிறேன், ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சத்பரிவார அமைப்புகளை உடனே தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இப்படிப்பட்ட இந்த சனாதன சக்திகளோடு தான் அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்திருக்கிறது. அவர்களை வீழ்த்தக்கூடிய ஒரு தலைமை இந்தியாவிலேயே சனாதனிகளை ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு மகா மெகா கூட்டணி திமுக மதிமுக சிபிஐ சிபிஐஎம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேல்முருகனுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி குக்கு ஈஸ்வரனுடைய கட்சி. இந்தியாவில் எந்த தலைவரும் இப்படி ஒரு அணியை கட்டவில்லை தோழர்களே. அந்த ஆளுமை அண்ணன் தளபதி அவர்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் என் பிறந்த நாளில் அண்ணன் அவர்களை பார்த்து நான் சொன்னேன், தலைவர் அவர்களே, அண்ணன் தளபதி அவர்களே, பெரியாலயத்தை பேரறிஞர் அண்ணா செழுமைப்படுத்தினார். அண்ணா மறைவுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் வலிமைப்படுத்தினார். கலைஞருக்கு பிறகு நீங்கள் அதை முழுமைப்படுத்த வேண்டும் என்று நான் சொன்னேன். அந்த பேச்சுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் அண்ணன் தளபதி சொன்னார், ஒரு இன்ச்சு கூட நாங்கள் பின்வாங்க மாட்டோம், சமரசமாக மாட்டோம், லட்சோ லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அண்ணன் தளபதி அவர்களுக்கு நாங்கள் சல்யூட் அடிக்கிறோம். அண்ணன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சி முக்கியம் இல்லை, ஆனால் தமிழ்நாட்டின் இந்தியாவின் பாதுகாப்பு முக்கியம். 2024 மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சங்கராச்சாரியா பரிஷத் என்கிற அமைப்பு ஒரு கான்ஸ்டிடியூஷனை வெளியிட்டு இருக்கிறது, அது நடைமுறைக்கு வந்துவிடும். அவர் சொல்றார், தேசிய கொடி இந்த கொடி இருக்காது, காவி கொடி, ஆட்சி முறை ஜனநாயகமாக இருக்காது, வர்ணாசிரம தர்ம முறை. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சொல்கிறான், முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இங்கே வாழலாம், ஓட்டுரிமை கிடையாது. என்ன அர்த்தம்? இதுதான் ஃபாசிசம். இதற்கு பெயர் தான், இந்த சொல்லுக்கு பெயர் தான் ஃபாசிசம். ஃபாசிசம்ங்கிற சொல்ல நீ பயன்படுத்தும் போது கூட புரிந்து, ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு சொல்லுதான் என்பதை புரிந்து சொல்ல வேண்டும்.